வணக்கம் மாணவர்களே, நாம் முதலாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாடம் ஒன்று இனிப்பு செய்யலாமா, அதில் கே வரிசை சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த எழுத்துக்களை நம்ம படிச்சுட்டு சொற்களையும் வாசிக்க போகிறோம். பக்கம் 14 இருக்குது உங்கள் பாட புத்தகத்தில். சரி, வாங்க பாடத்திற்கு செல்வோமா. இங்கே நம்ம உயிர்மை எழுத்து வரிசையில் கே வரிசையில் பார்க்க போகிறோம். எப்படி உயிர்மை எழுத்துக்கள் எப்படி நம்மளுக்கு வரும்னா, ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து தானே உயிர்மை எழுத்து வரும். சரி, அப்படித்தான் இங்கேயும் சேர்ந்து நம்மளுக்கு கே வரிசை எழுத்துக்கள் வரப்போகிறது. பார்ப்போம். பாருங்க, இக்கு, ஏ, கே, இங், ஏ, ஏ, இச், ஏ, சே, இஞ்ச், ஏ, ஏ, இட், ஏ, டே, இன், ஏ, நே. அடுத்ததாக இத், ஏ, தே, இந்த், ஏ, நே, இப், ஏ, பே, இம், ஏ, மே, இ, ஏ, ஏ, இர், ஏ, ரே. அடுத்ததாக இல், ஏ, லே, யூ, ஏ, வே, இல், ஏ, லே, இல், ஏ, லே, இர், ஏ, ரே, இன், ஏ, நே. மாணவர்களே, இப்போ உயிர்மை எழுத்தில் கே வரிசையில் நம்ம எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த எழுத்துக்கள் வரும் சொற்களை நம்ம இப்போ இங்கே வாசித்து பார்க்க போகிறோம். சரியா, வாங்க பார்ப்போம். இது என்ன படம்? தேள். இது ஒரு சின்ன உயிரினம், அப்படி தானே, ஊறக்கூடிய உயிரினம். சரியா, இது பெயர் என்னது? தேள். இதன் பெயர் என்னது? தேள். பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டிருந்தா அது எப்படி சொல்லணும்? தே இல், தேள். எப்படி சொல்லணும்? தே இல், தேள். சரி, அடுத்ததாக என்னென்னு பார்ப்போமா. ஆஹா, இது எப்படி இருக்கும்? இனிப்பாத்தானே இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. தேன். இதன் பெயர் என்னது? தேன். அதாவது ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டிருந்தா என்னன்னு சொன்னேன் நான், தேன் சொன்னேன். இப்போ இதை சேர்த்து இன் சேர்த்து படிக்கணும். தேன். இதன் பெயர் என்னது? தேன். சரியா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த தேனை கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு எது? இந்த தேனி. தேனி நம்மளுக்கு எது கொடுக்கக்கூடியது? தேனி. பாருங்கள், தே நீ, தேனி. சரியா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இது என்னது? இது பழம். இது ஒரு பழ வகையைச் சேர்ந்தது. இதன் பெயர் பேரிக்காய். என்னது இது? பேரிக்காய். பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டிருந்தா அது என்ன எழுத்து? பே, பே, ரி, இ, கா, இ, பேரிக்காய். சரியா, இது ஒரு நீர்ச்சத்து உள்ள பழம். சரியா, பேரிக்காய். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது? இது பேருந்து. நீங்கள் எப்படி பள்ளிக்கு வருவீங்க? கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றவங்களாம் எதில் வரலாம்? இந்த பேருந்தில் வரலாம். அது பேர் பள்ளி பேருந்து. சரியா, இதன் பெயர் என்னது? பேருந்து. பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டிருந்தா அது என்ன எழுத்து? பே, பே, ரூ, இந்து, பேருந்து. மாணவர்களே, என் கூட சேர்ந்து நான் சொல்லும்போது இந்த சொற்களை நீங்களும் எழுத்து கூட்டி படித்தா தான் உங்களுக்கு இந்த சொற்கள் படிக்க வரும். சரியா, படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்? இதாக நீங்கள் எழுதியும் பழகணும். சரியா,
சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது? மேசை. இது என்னது? மேசை. எல்லார் வீட்லேயும் படிக்கிறதுக்காண்டி வச்சுருப்பாங்க தானே, பள்ளிக்கூடம் வீட்டில் எல்லாத்துலேயும் இந்த மேசை இருக்கும். இது மரத்தாலான ஒரு பொருள், சரியா? மேசை, மேசை. இதன் பெயர் என்னது? மேசை, மேசை. அதாவது ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டுருந்தா அந்த எழுத்தை எப்படி சொல்லணும்? மே, மேசை, மேசை, சரியா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இது என்னது? மேளம். இது என்னது? மேளம். அதாவது ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டிருந்தா அதுக்கு எப்படி படிக்கணும்? மே, மே லா இம், மேளம். இதை வாசித்தா கல்யாண வீடுகள் மற்றபடி விசேஷ வீடுகளெல்லாம் இதை வாசியிருப்பாங்க. அப்போ இதனுடையது சத்தம், இதிலேருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும், சரியா? மேளம். இதன் பெயர் என்னது? மேளம். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது பாருங்கள். இது வேர், சரியா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். செடி மரம் இதுக்கு அடியிலெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு செடியிலேயோ மரத்துலேயோ இருக்க ஒரு 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 பாகம்தான் இந்த வேருங்கிறது, சரியா? வேர். இதை எப்படி வேர் ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டிருந்தா அது எப்படி படிக்கணும்? வே, வே இர், வேர். இப்படி படிக்கணும், வேர், வே இர், வேர், சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது? வேலி. இதன் பெயர் என்னது? வேலி. வேலினா தெரியும், என்னது? நம்ம வீட்டை சுற்றி அடைச்சிருப்பாங்க, மரம் செடி கொடி எது இருந்தாலும் சரி, அதை வந்து ஆடு மாடுகள்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்க? வேலி அடைச்சிருப்பாங்க, சரியா? வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருப்பாங்க, அதுதான் இது வேலி. இதன் பெயர் என்னது? வேலி. அதாவது இது கம்பினால் கல் கற்களை வச்சு கம்பியால் கட்டப்பட்ட ஒரு வேலி இது. வேலி, வேலி, சரியா? சரி, அடுத்ததாக என்னது நம்ம பார்க்கக்கூடியது பாருங்கள். கேழ்வரகு. இது சிறுதானிய வகையில் ஒன்று, சரியா? நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி இது மாதிரிலாம் இருக்குது, அதுவும் அது போல் இதுவும் ஒரு மாவுச்சத்து உள்ளது தான். இதை அரைச்சி நம்மளுக்கு அம்மா என்ன செஞ்சு தருவாங்க? கூழ், மற்றபடி அதில் நிறைய வரிசையாக ஏதாச்சும் நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் செய்யலாம், சரியா? இதன் பெயர் என்னது? கேழ்வரகு. என்னது? கேழ்வரகு. ரெட்டை கொம்பு போட்டு கா போட்டிருந்தா அந்த எழுத்துக்கு பேர் என்னது? கே, கே இழ் வ ர கு, கேழ்வரகு. இதன் பெயர் என்னது? கேழ்வரகு, சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இது இது என்னது? ஒரு பறவை இனத்தை தான் சேர்ந்தது. இதன் பெயர் சேவல். என்னது? சேவல். பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டு சா போட்டிருந்தா அந்த எழுத்துக்கு பெயர் என்னது? சே, சே வ இல், சேவல், சரியா? இது காலையிலே என்ன செய்யும்? விடிஞ்சிருச்சுன்னா இது கூவ ஆரம்பிக்கும், சரியா? சேவல். இதன் பெயர் என்னது? சேவல். மாணவர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னது? இது மேகம். இதன் பெயர் என்னது? மேகம். பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டிருந்தா அந்த எழுத்துக்கு பெயர் என்னது? மே, மே க இம், மேகம். இதன் பெயர் என்னது? மேகம், சரியா? மே க இம், மேகம், சரியா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கக்கூடியது பாருங்கள். இதன் பெயர் என்னது? தேங்காய். இதன் பெயர் என்னது? தேங்காய். நம்மளுக்கு க சட்னி இது மற்ற எல்லா குழம்புக்கும் எல்லாத்துலேயும் இதை சேர்ப்பாங்க, சரியா? சமையலுக்கு சேர்க்கக்கூடிய ஒன்று தான், சரியா? தேங்காய், தேங்காய் உடலுக்கு நல்லது, சரியா? இதை இந்த இதை எழுத்துக்கூட்டி இந்த சொற்களை படிக்கிறது மட்டுமில்லாமல் என்ன செய்யணும்? எழுதியும் பழகணும், சரியா மாணவர்களே? பாருங்கள், ரெட்டை கொம்பு போட்டு தா போட்டிருந்தா இது என்ன எழுத்துன்னு சொல்லியிருக்கேன்? தே, தே இங் கா இ, தேங்காய். இதன் பெயர் என்னது? தேங்காய். சரி மாணவர்களே, நான் சொன்னது மாதிரி இந்த எழுத்துக்களை எழுத்துக்கூட்டி படித்தா மட்டும் பத்தாது, என்ன செய்யணும்? வீட்டில் எழுதியும் பழகணும். அடுத்ததாக நன்றி, நன்றி மாணவர்களே, நன்றி.